ஆன்மீகத்தை பற்றி பேசாதவர்கள் எல்லாம் சனாதனத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்று முருகனுக்கு மாநாடு நடத்த வேண்டி இருக்கிறது என்றால் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்ற முதல் வெற்றி என்று என்னால் சொல்ல இயலும். பெரியார் பெரியார் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் முருகா 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 என்று சொல்ல வைத்திருக்கிறது தமிழகம். இது தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி. முதலமைச்சர் சொல்கிறார், நான் கூட நேற்று சொன்னேன், ஏன் நேரடியாக சென்று அதை ஆரம்பித்து வைக்கவில்லை அந்த முருகன் மாநாட்டை என்று. ஆக ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை இப்பொழுது முருகனையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் முருகனுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று, யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது என்று. தன் மாமன் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டதை அந்த முருகன் அவ்வளவு இலகுவாக மறந்து விட மாட்டான் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுகிறார் முதலமைச்சர், இன மொழி சமூக ஜாதி பாகுபாடு இல்லையா? நான் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களே, வேல் யாத்திரை ஏன் தமிழகத்தில் நடைபெற்றது? கந்த சஷ்டி கவசத்தை ஒருவன் கீழ்த்தரமாக பேசுகிறான், அப்பொழுது அவர் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இன்று ஏன் முருகனை கொண்டாடுகிறீர்கள் என்றால், முருகனை கொண்டாடவில்லை என்றால் 2026 வீட்டிற்கு போக வேண்டி இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதனால் தான். மொழி இன மத ஜாதி பாகுபாடு இல்லை என்று சொல்கிறீர்கள் அல்லவா? நாளை கிருஷ்ண ஜெயந்தி. உண்மையிலேயே மொழி இன மத சமூகம் பாகுபாடு இல்லை என்றால் முதலமைச்சர் அவர்களே, காலையில் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை உங்களிடமிருந்து இந்த தமிழகம் எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் இனிமேலும் நீங்கள் இதில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதைத்தான் இங்கே காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் பெருமை மிகு தலைவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அமர்ந்திருக்கிறோம் ஏனென்றால் நம் தலைவர் மோடி அவர்கள் சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று சிங்கத்தை ஆட்டி படைக்கும் ஒரு மாபெரும் சக்தியை போல போர் நிலமாம் உக்ரைனுக்கு சென்று அங்கே சென்று உலக அமைதிக்காக ஒரு தலைவன் போராடுகிறான் என்றால் அது நமது பாரத பிரதமர் மோடி என்பதில் பெருமை கொள்வோம். போருக்கு வித்திட்ட தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஆனால் அமைதிக்கு வித்திட்ட தலைவன் எங்களது மோடி என்று பெருமையாக இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும். நாங்கள் கலைஞர் மாதிரி சும்மா எழுதிட்டு மட்டும் போகல, உலகின் தலையெழுத்தை மாற்றிவிட்டு இன்று அமர்ந்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால்தான் உலக அமைதிக்காக நோபல் பரிசு அடுத்த ஆண்டு கொடுக்கப்படுகிறது என்றால் அது நம் தலைவர் மோடி அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பாரத தேசம் மட்டுமல்ல உலகில் உள்ள ஒவ்வொரு பிரஜையும் அவர்கள் இன்று விருப்பமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நாட்டை வழிநடத்துவது மட்டுமல்ல இந்த உலகத்தையே வழிநடத்துவதற்கு நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்க வேண்டும். இன்னொன்று, மகாராஷ்டிராவிற்கு சென்று நம்ம பஸ்ல பஸ் பயணத்திற்கு மட்டும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை, ஏறி இறங்குறதுக்கு பெண்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். 74 லட்சம் பெண்களுக்கு 7,500 கோடி ரூபாயை கொடுத்து ஒவ்வொரு பெண்ணையும் லட்சாதிபதியாக்கி கொண்டிருக்கிறோம் என்றால் ஆக லட்சாதிபதியாக ஆக்குகின்ற பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற ஒரு கட்சி வேண்டுமா? இல்லைன்றா நேற்று மாலை பத்திரிகை பார்க்கிறேன், அறிவிக்கப்படாத ஒரு அறிக்கை எல்லா டாஸ்மாக் கிடைக்கும் போச்சான். ஏன் இங்கே வியாபாரம் குறைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் வியாபாரம் குறைஞ்சிருக்குது? ஆக உடனே அது உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் குடிப்பதற்கான நிர்ணயத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் நீங்கள் குழந்தைகள் படிக்கும் பாட புத்தகத்தின் விலையை ஏற்றி இருக்கிறீர்களே ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மக்களுக்கானவர்களா மாணவர்களுக்கானவர்களா என்பதை மாணவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். படிக்கும் குழந்தைகளின் புத்தகம் முதல் வகுப்பு புத்தகம் மட்டும் 390 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது நாட்டின் தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஆட்சி நடைபெறவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக
இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒன்றை சொல்லியிருக்கிறார். நேற்று ஸ்டாலின் பழைய மாணவர்களை சரியாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாராம். சூப்பர் ஸ்டார் மீது எங்களுக்கு எல்லாம் மரியாதை உண்டு. ஆனால் அவர் சொல்கிறார், ஸ்டாலின் பழைய மாணவர்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாங்க. மாணவர்கள் இல்லை, அவங்கெல்லாம் அண்ணன் துரைமுருகனுக்கு தெரியும். ஆசிரியர்களாக இருக்க வேண்டியவர்களை அடக்கி வைத்து, அவர்கள் வாரிசு என்ற காரணத்திற்காக அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அண்ணன் துரைமுருகனுக்கு என்ன கவலைனா, ஓகே ரஜினிகாந்த் வந்து ஸ்டாலின் நம்மளெல்லாம் அடக்கி வச்சிருக்காருன்னு பேசினா பரவாயில்ல, அடுத்து தம்பி உதயநிதி வேற வந்து இப்படி பேசுவாரு, ஆக நம்மளாம் தன்மான தலைவர்களா இல்லை என்றால் தன்மானத்தை இழந்த தலைவர்களா என்று ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரரும் சிந்திக்க வேண்டிய காலகட்டம். எல்லாவற்றிற்கும் மேலாக உலகின் மகா பெரிய தலைவர் ஒருவர் இருக்கிறார், ஒரு பேர் ராகுல் காந்தி. அவர் டாக்ஸியில போனாராம். எதுக்கு டாக்ஸியில போனார்னா, டாக்ஸி டிரைவர்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கு டாக்ஸியில போனாராம். இத்தனை ஆண்டு காலம், சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டு காலம் கழித்து இப்பதான் டாக்ஸி டிரைவர் பிரச்சனையே அவர் தெரிந்து கொள்ள போகிறார். ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நிலவிற்கு ராக்கெட் விட்டு உலக மக்களின் ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு தான் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எந்த பிரச்சனையை என்று தெரிந்து கொள்வீர்கள்? எல்லாவற்றிற்கும் மேலாக அழகி போட்டியில எங்க இடஒதுக்கீடுன்னு கேட்கிறார். ஒரு அறிவாற்றல் மிகுந்த தலைவரை இந்தியா பெற்றிருக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் எல்லோரும் மகிழ்ந்துதான் போயிருக்க வேண்டும். ஆக இன்று இந்த நாடு, பாரத தேசம் வலிமையானவர் கையில் இருக்கிறது. இந்த பாரத தேசத்தை பிரமாதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே நேரத்தில் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. ரேஷன் கடையில் பொருட்கள் இல்லை, எல்லா விலையும் ஏறிவிட்டது, மின் கட்டணம் ஏறிவிட்டது, பால் விலை ஏறிவிட்டது, அத்தனை பொருட்களின் விலையும் ஏறிவிட்டது. இந்த ரேஷன் கடைகளில் கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை. ஆனால் கள்ளக்குறிச்சியில் குடித்தவர்களுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறீர்களே என்று நம் தலைவர் கூட அங்கே உள்ளவர்களுக்கு செலவிற்காக கொண்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், அது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் குடிப்பது தடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்க கூட எண்ணாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயர் நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. கள்ளச்சாராயம் உபயோகித்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கிறீர்கள், ஆனால் பட்டாசு தொழிற்சாலையில் இறந்தவர்களுக்கு சில லட்சம் கொடுக்கிறீர்கள், சில பேருக்கு எதுவும் கொடுக்கவில்லை. ஆக தொடர்ந்து உயர் நீதிமன்றம் உங்களை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்து, இங்கே மாநில தலைவர் பேச இருப்பதால் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள், தமிழிசைக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, தேவைப்படுபவர்கள் தானே பாதுகாப்பு. எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தெலுங்கானாவில் நான் இருந்த நிகழ்வு எனக்கு நினைவிற்கு வருகிறது. சந்திரசேகர் ராவ் அவர் சில கோரிக்கைகளை வைத்தால் அது மக்களுக்கு எதிரான கோரிக்கைகள், அதனால் நான் அதற்கு செவிசாய்க்கவில்லை, மக்களோடு நான் நின்றேன். அதனால் எனக்கு கொடுக்க வேண்டிய புரோட்டோகால் எதையுமே அவர் கொடுக்கவில்லை. நான் உடனே சொன்னேன், நான் மக்களோடு நின்று கொண்டிருக்கிறேன், ஏனென்றால் மாநில தலைவர் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இதே போல ஒரு சூழ்நிலை வந்தது, அண்ணன் கேசவிநாயகி போன்றவர்களுக்கு தெரியும், கமலாலயத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. நான் திருநெல்வேலியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது காவல்துறையினர் அந்த மேடையில் வந்து அமர்ந்திருந்தார்கள், நின்றிருந்தார்கள், கூட்டமாக நின்றிருந்தார்கள். என்ன என்று கேட்கிறேன். இல்லை, கமலாலயத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது, அதற்காக பாதுகாப்பிற்காக நான் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்றாமல் இந்த உயிர் போகாது என்று சொன்னேன். இந்த உயிர் போகாது. அதற்காகத்தான் ஆளுநரும் வேண்டாம் என்று இங்கே வந்திருக்கிறேன். உங்களோடு தொண்டராக இருந்து பணியாற்றி இந்த பாரதிய ஜனதா கட்சியை அரியணை
கட்ட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக. நான் சொன்னேன், சந்திரசேகர் ராவ் அவர்களே, எனது பாதுகாப்பை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அடுத்த நாள் சம்பக்கா சாரக்கா என்ற ஒரு பழங்குடி மாநாட்டிற்கு நான் செல்ல வேண்டும். அதற்கு எனக்கு பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை. அது முற்றிலுமாக 40 கிலோமீட்டர் நக்சல்கள் இருக்கின்ற பயங்கரவாத காடுகள். நான் சொன்னேன், நீங்கள் பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றாலும் அந்த நக்சல் காடு வழியாக நான் பயணம் செய்வேன், முடிந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணம் செய்தேன், தெலுங்கானா முழுவதும் அது பிரச்சனையானது. ஆனால் சொன்னேன், எனக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றால் 2 வருடங்களில் நீங்கள் வீட்டிற்கு போகிறீர்களா இல்லையா என்று பாருங்கள் என்று சொன்னேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, பெண்கள், நான் சகோதரி பிரேமலதா அவர்களுக்கான பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தேவையில்லை, ஆனால் ஒரு கட்சியின் தலைவர், பெண்களுக்கான பாதுகாப்பை நீக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொன்ன காரணத்திற்காக. ஸ்டாலின் அவர்களே, இன்று நீங்கள் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் எனக்கான பாதுகாப்பை நீக்கினார், இன்று வீட்டில் இருக்கிறார், பாராளுமன்றத்தில் ஒரு இடத்தில் கூட அவர் வெற்றி பெறவில்லை, ஒரு இடத்தில் கூட. அந்த நிலை உங்களுக்கும் வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்டாலினுக்கு ஒரு பட்டப்பெயர் வைக்கலாம் என்று இருக்கிறேன். வலிக்குமா? மறைமுகமாக ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டிருந்தா ஸ்டிக்கர் ஸ்டாலின் வைத்தோம். ஆனா நேர்முகமாகவே ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்திருக்கிறார் என்பதை பிரதமரின் மக்கள் மருந்தகம், பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்களுக்கான உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். நான் மருத்துவர் என்ற வகையில் சொல்கிறேன், இந்த பிரதமரின் மருத்துவ அந்த கடைகள், ஜன் ஔஷத் ஷாப்ஸ் என்று மக்கள் மருந்தகங்கள் வந்த பிறகு பென்ஷன் வாங்குபவர்களின் வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 30 அடிக்கடி சொல்வதுண்டு, நான் ஒரு டாக்டர் தான், நாங்கள் பிளட் பிரஷருக்கு மாத்திரை எழுதுனா பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ரத்த கொதிப்புக்கு மாத்திரை எழுதுறீங்க, ஆனா பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு கடையில காமிச்சா ரத்த அதுல விலையை கேட்டா ரத்த கொதிப்பு அதிகரிச்சிருது. வயிற்றுச்சலுக்கு நீங்க மாத்திரை எழுதுறீங்க, ஆனா பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு கொடுத்தா வயிற்றுச்சல் மாத்திரையோட விலையை கேட்டா வயிற்றுச்சல் அதிகரித்துறது. ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நம் தலைவன் மோடி அவர்கள் மக்கள் மருந்தகம் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் பலன் தரும் மக்கள் மருந்தகத்தை அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆக மறைமுகமாகத்தான் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருந்த ஸ்டாலின் முதல்வர் மருந்தகம் என்று கடைகள் திறக்கப்பட இருக்கிறதா? மத்திய அரசின் திட்டங்களுக்காக உதவி செய்த அந்த மருந்தகம், நான் மக்களுக்கு மருந்து கிடைக்கிறது என்பதில் எனக்கு எந்தவித பாகுபாடும் இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். ஆனாலும் இப்படி ஸ்டிக்கரை நேரடியாக ஒட்டி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு என்று இன்று தமிழகத்தில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதோ அவை எல்லாம் மத்திய அரசின் திட்டங்கள், அதை நீங்கள் மறைக்கிறீர்கள். ஏனென்றால் மக்களுக்கு தெரிந்தால் மக்கள் தாமரையை நோக்கி ஓடிவிடுவார்கள் என்பதைத்தான் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதைத்தான் சொல்லி மாநில தலைவர் பேச இருக்கிறார். நான் ஒன்றே ஒன்றை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். செங்கோல், செங்கோல் பாராளுமன்றத்தில் நிறுவப்பட்டது, எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத ஒரு அரும் பெரும் தன்மை தமிழகத்திற்கு கிடைத்தது. தமிழகத்தை சார்ந்த சிவனடியார்கள் அங்கே கொண்டு செங்கோலை வைத்தார்கள். ஆனால் இங்கே இருந்து சென்ற 40 பேர் மட்டுமல்ல, இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த செங்கோல் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். வெட்கம், தமிழகத்தில் இருந்து சென்ற 40 பேரும் வாய்மூடி மௌனியாக இருந்தார்கள். தமிழகத்தின் பெருமை என்று சொல்லக்கூட உங்களுக்கு திராணி இல்லை, தெம்பில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், இன்று உங்கள் முன்னால் சொல்கிறேன், கூடியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் முன்னால் சொல்கிறேன், தமிழகத்தில் 2026 பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைக்கும் அப்பொழுது செங்கோல் சட்டமன்றத்தில் நிறுவப்படும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வந்து அந்த செங்கோலை நிறுவிவிட்டுத்தான் நாம் எல்லாம் சட்டமன்றத்திற்கு செல்வோம் என் தொண்டர்கள் என்பதை சொல்லி உறுதியேற்போம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளிடமிருந்து தமிழகம் விடை பெற வேண்டும், விடுதலை கிடைக்க வேண்டும் தமிழகத்திற்கு.